Hi friends, welcome to Salim Cowsar YouTube channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு மணக்க மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப செய்ய தேவையான பொருட்கள் முதல்ல அடுப்பு பத்த வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடிகானமான பாத்திரம் வெச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பட்டை லவங்கம் ஏலக்காய் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர இந்த டைம்ல நம்ம அரிசி கழுவி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம். நாங்கள் இன்றைக்கி மட்டன் பிரியாணிக்கு புல்லட் அரிசி எடுத்துருக்கோம். இப்போ நல்லா ஒரு 3 தண்ணி கழுவுனதுக்கப்புறம் அரிசி வந்து ஊறட்டும். இப்போ பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் மிளகாத்தூள் ஏன் சேர்க்குறோன்னா பிரியாணி வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் புதினா சேர்த்துக்கலாம். புதினா வந்து ஒரு வதக்கி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வர இந்த டைமில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாம் வதங்கி நல்லா கிரேவி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து கொஞ்சம் இலை ஆட்டு மட்டனாக பார்த்து வாங்கிக்கோங்க. மட்டன் வந்து ஒரு 5 நிமிஷம் தண்ணி விட்டு வேகட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மட்டன் வந்து நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் இந்த டப்பாவில் தான் அரிசி அளந்து எடுத்தோம். அதிலே 1.25 தண்ணி சேர்த்துக்கிறோம். நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் 1.25 தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கறி வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க கறி நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் ஃப்ளேம் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ சுத்தமாக தண்ணி வடிஞ்ச அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கிளறினதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க, ஒரு கொதி வரட்டும். இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி வந்து நல்லா வற்றிருக்கு. அரிசியும் தண்ணியும் வந்து சமமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டு எடுத்துக்கலாம். இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து மறுபடியும் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. சிம் பண்ணி கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் அப்படியே வந்து தம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக எவ்வளோ கலராக பிரியாணி வந்து செம்மையாக இருக்குது. இதே மாதிரி பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சலீம் கௌசர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.